கடந்த ரெண்டு வாரமாக சினிமா நானுங்கள என்னோடய பழைய திரையுலக அனுபவங்களை பற்றி உங்கள்கிட்ட தொடர்ந்து பக்கத்து வந்துட்ருக்கேன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஜேர்னலிசம் பயணம் அப்படின்றதில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த வகையில் கடந்த வாரம் நான் வந்து சொன்ன சில விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படங்களோடு உங்களுக்கு காமிச்சு சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு வந்து என்னுடைய பழைய கலெக்ஷன்ஸில் தேடி எடுக்க முடியல, கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இந்த வாரம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். என்னுடைய எங்களோட பயணிச்சுட்டு இருக்கும்போது சந்தர்ப்பங்களில் பல புகைப்படங்கள் எடுத்த ஆர் கோபால் அவர்கள் எனக்கு அந்த பொக்கிஷங்களை இப்போ திருப்பி கொடுத்தாரு. இப்போ நான் ஸ்கேன் பண்ணி அதுலேருந்து சில புகைப்படங்கள் தான் உங்களுக்கு இப்போ நான் இப்போ காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடிகைகள் எத்தனை பேர் வந்து அந்த பொங்கல் கொண்டாடின ஃபோட்டோஸ் நம்ம வந்து அட்வான்ஸாக எடுத்திருப்போம். தீபாவளி கொண்டாடின அந்த அகல் விளக்கு வச்சுக்கிட்டு தீபாவளி கொண்டாட்டத்துக்கான ரேப்பர் அப்புறம் ஃப்ரண்ட் பேஜுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டில்ஸு அவர் கோபால் அவர்கள் எடுத்தது. இதில் பல ஸ்டில்ஸ் நீங்கள் பாருங்கள், குறிப்பாக அந்த கௌதமியை எடுத்துருக்கு, கௌதமி அவங்க கூட எடுத்துருக்கிற ஸ்டில்ஸ் ஆகட்டும், ரேகா அப்புறம் வந்து சீதா இவங்கெல்லாம் வந்து நடிகைகள் கொடுத்துருக்க அவ்வளோ ஸ்டில்ஸும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட ஸ்டில்ஸ் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள் இந்த மேக்கப் ரூமோட வெளியில் டோருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஏவிஎம்ல எடுக்கப்பட்ட காட்சிகள். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுங்க நாங்கள் போகும்போது அந்த ஷார்ட்டு பிரேக்கில் வந்து எங்கள் கூட எங்களை பார்த்தவொடனே வந்துடுவாங்க, வந்துட்டு போஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து இது பாருங்க ஊர்வசியெலாம் இந்த மாதிரி ஸ்டில் போஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்காங்க இப்படி பாருங்க, அழகாக அந்த ஏவிஎம் கார்டனில் உட்காந்துக்கிட்டு அழகாக பத்திரிகைகளுக்காரங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரிலாம் பாருங்கள், விசித்ரா ரேஷ்மா இவங்களெல்லாம் பாருங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுற ஸ்டில்ஸ் நமக்கு எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமான ஸ்டில்ஸ் கோபால் எடுத்தது தள்ளிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கௌதமி, இன்னொன்று வந்து மீனா. மீனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து யார்கிட்டையும் மொபைல் ஃபோன் கிடையாதுங்க, லேண்ட்லைன் மட்டும்தான். இப்போ இந்த ஏம் ராஜேஸ்வரி தியேட்டர் வாசலில் ஒரு பிசிஓ இருக்கும், பப்ளிக் பூத்து, அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லேட்டில் வந்து அந்த பல்பத்தில் அந்த நம்பர் எழுதிட்டாக்கா அவரே டயல் பண்ணி நமக்கு லைன் கனெக்ட் ஆன உடனே கொடுப்பாரு. அது ஏன்னா பல நேரத்தில் பல பேர் ஏமாத்திடுறாங்க, அதை நம்பர் டயல் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு ஹலோன்னு சொல்லி இங்கே பேர் சொல்லும்போது ஆப்போசிட் சைடில் வேறு ஏதோ நம்பர் போயிருக்கோம், அது ராங் நம்பர்னு நல்ல லைன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனாலே அவர் உஷாராகிட்டு என்ன பண்ணுவார்னாக்கா நம்பர் ஸ்லேட்டில் எழுதுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த நம்பர் எழுதுறது அவரே டயல் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே அந்த லைனில் ஆள் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபோன் ரிசீவர் கொடுப்பாரு. இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வீட்டுக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் சந்திக்கிறதாகட்டும், அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வீட்டில் போய் ஸ்டில்ஸ் எடுக்கிற விசேஷங்களாகட்டும் அந்த மாதிரி போய் எடுத்துக்கோம். அப்போ தான் புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருந்தார் நம்ம நண்பர் கோபால். அந்த அதில் பார்த்திங்கன்னா ஒரு இதோட பேக்கு, அதுக்கப்புறம் இந்த குறிப்பாக அந்த வீட்டில் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போதில் கொஞ்சம் அந்த துணி இல்லை பேக்ட்ராப்ஸ் கலர் பேக்ட்ராப்ஸ்லாம் நாங்கள் எடுத்துன்னு வருவோம். அவர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்களாம் வந்திருப்பாங்க, அவருக்கு நான் பிஸ்மிங்களெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை ஒரு செட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தாங்க பண்ணுவோம். இது வந்து இவர் கேமரா பிடிக்கிறாரு, அவர் வந்து இதை செட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஒரு எந்துவாக செயல்பட்டுருந்தாங்க. நமக்கும் ஒரு ஆர்வம் தானே, ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்டில் ஃபோட்டோஷூட் பண்ணும்போது நாங்கள் சேர்ந்து போஸ்ட்லாம் சொல்லி கொடுக்குறது இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சில நேரத்தில் வந்து காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும்லாம் போடுவோம், நடுவில் வந்து லஞ்சே எங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வீட்டிலலாம் சாப்பிட்ற அளவுக்குலாம் சந்தர்ப்பங்கள் ஆகிடும். இப்படியெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக கொண்டாடி இருந்த நாட்கள் தான் அது. குறிப்பாக நடிகைகள் சொல்லும்போது நான் ஒருத்தருடைய பேரை சொல்லாமல் அந்த பட்டியலேருந்து பூர்த்தி ஆகாதுன்றது கண்டிப்பாக சொல்லணும், அது வேறு யாரும் இல்லை டிஸ்கோ சாந்தி. அவங்கள மாதிரி ஒரு ஜிம் ஆஃப் அ பர்சன் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுங்க. எவ்வளோ பேர் யாரில் இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, அன்புக்கு தலைவனாங்க, வேறு எதாக்கா கெத்தாக நிற்பாங்க. இப்படி ஒரு ஆள் எனக்கு பல நடிகைங்களை இன்க்ளூடிங் லக்ஷ்மி அவங்களோட டாக்டர் ஐஸ்வர்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து விக்ரம் அப்படின்றனே நீங்கள்லாம் சியான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த கெனி அவர் அறிமுகப்படுத்துலேருந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கோ சாந்தி தான். இப்போ மீரான்னு ஒரு படம் நடிச்சிட்டு தாங்க விக்ரமும் ஐஸ்வர்யாவும் பி சி ஸ்ரீராம் அவர்கள் டைரக்ஷனில், அதில் வந்து டிஸ்கோ சாந்தி ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு தாங்க. ஸோ அவங்களுக்காக அவங்க டைமில் ஷூட்டிங்கு போயிருக்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் எனக்கு அவங்க வந்து சாந்தி என்கிற ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யாவோட நிஜ பேர் வந்து சாந்தி, ஸ்க்ரீன் நேம் தான் ஐஸ்வர்யா, அந்த சாந்தி அறிமுகப்படுத்தினது இந்த சாந்தி தான்.
அதே போல் கெனியா இந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஸ்டில்லு, நான் கெனி எஜே இதயா சென்னி ஜெயந்து ஐஸ்வர்யா உட்காந்துருக்குது வேற எங்கில்ல. இதே மீரா படத்தோட ஷூட்டிங் தான் வல்சராவத்தில் இருக்கிற ஏஆர்எஸ் கார்டன் அங்கே எடுக்கப்பட்ட ஸ்டில்லு தான் அது. பாருங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரிலாம் எதாவது இன்றைக்கி யாராவது ஆர்டிஸ்ட்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இன்றைக்கி இருந்து அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டா கூட அது வந்து ட்ரூ அஃபெக்ஷன் கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிப்போச்சு செலிபிரிட்டிஸ்க்கும் ஒரு மீடியாக்களுக்கும் மத்தியில். காரணம் வந்து அப்போ வந்து மீடியான்னும்போது ஒரு ஒரு மெத்தட் இருந்ததுங்க அவங்களுடைய ட்ராவலுக்கு அவங்களுடைய எழுத்துக்கு, அது ஒரு மரியாதை இருந்தது, அதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாகரிகம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இந்த சோஷியல் மீடியாவிலலாம் இப்படி வந்து வெப்சைட்டு யூடியூப்பு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இப்படிலாம் வந்த உடனே யார் வேணால் ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி காமிக்க, கேட்டால் யார்கிட்ட மீடியான்றாங்க, கேட்டால் சோஷியல் மீடியான்றானுங்க. இப்படி வளர்ந்துட்டானுங்க. அதில் சில பேர் தான் கொஞ்சம் எத்திக்கலாக இருக்காங்க தவிர பாக்கி எல்லாருமே வந்து இன்னொன்று வந்து இந்த இந்த மீடியாவுக்கு நம்ம திரையுலகத்தில் கொடுக்க போகிற அந்த ட்ரீட்மெண்ட்டு அவங்க வந்து ஒரு பெரிய ராஜபார்வை மாதிரி அதை பார்த்துட்டு அந்த ஆசை அவங்களுக்கு அது கிடைச்சது. நான் அந்த ராஜா மரியாதை கிடைக்குதுன்னு உடனே எல்லா ஆளாளுக்கும் மீடியா சொல்லிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு தியேட்டரில் அந்த பீரியடில் ஒரு தியேட்டருடைய கெப்பாசிட்டி 900+ சீட்ஸ் இந்த கெப்பாசிட்டி இன்றைக்கி சுருங்கி போயிட்டு 200-300 சீட்டுக்குள்ளே தேட்டருங்க தான் அதிகமாக இருக்குது. சில இதில் 150-200 தேட்டருக்குள்ளே சீட்டுள்ள 150-200 சீட்டுக்குள்ளே தேட்டருக்குள்ளலாம் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 60-70 பேர் தான் பத்திரிகைகள் இருந்துட்டு இருந்த காலங்கள் போயிட்டு இன்றைக்கி வந்து 250-300 பேர் வரைக்கும் வர அளவுக்கு இன்றைக்கி மீடியா வளர்ந்து போயிருக்கு. அவர்களே இதே போல் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து மட்டும் நான் பேசிட்டு வரேன். அதற்கும் இந்த எபிசோடில் விடைபெறுது உங்களுடைய நண்பன் ரியாஸ் கேமர்.